அந்த ஆணையை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை சி ஒரு அனல் உருவா நிற்கிறேன் யார் என்னோட திருமுடியும் திருவடியும் காணுறீங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்க இரவு நேரம் பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி தான் அந்த லிங்கோத்வார் காலம் சொல்லுவோம் அந்த நேரம்தான் தான் அவர் தீவிரவான் என்ன நேரம் அந்த கம்மா நதினு ஒரு நதி ஓடிட்டு இருந்த பழங்காலத்து இப்போ அந்த நதி போன தடம்லாம் இருக்கு நீர் தான் இல்லை அந்த நதியில் இருக்கிற மணல் எடுத்து சிவலிங்கமாக எடுத்து வழிபாடு பண்ணுறாங்க இந்த அகவிளக்கு எப்படி ஏற்றினா அந்த உடம்பு தான் அகல் நம்மளோட உயிர் தான் திரி அந்த ரத்தம் தான் என்ன அதை ஏற்றணும்னு சொன்னால் இரவன் அருள் பெற்று தான் ஏற்ற அண்ணாமலையடி கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் ி உருவான பின்னணி என்ன அடிப்படை காரணம் என்ன திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பித்தா பெரைசூடே பெருமானே அருளாள எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்வாழ்வெண்ணை நல்லோர் அருள்துறையுள் அத்தா உணக்காளினி அல்லேன் எனலாமே. நம்பி ஆரோட திருவடிகள் போற்றி போற்றி சிவராத்திரியோட வரலாறு வந்து முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது அதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தங்களுக்குள்ளே யார் பெரியவங்கன்ற ஒரு பூட்டி வந்தது எவ்வளோ விவாதம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல என்ன பண்ணுறாங்கன்னா சிவப்பிரமணிய போய் முறையிடுறாங்க எங்களுக்குள்ளே யார் பெரியவங்கன்ற ஒரு விவாதம் வந்திருக்கு நீங்கள் எதாவது தீர்வு சொல்லணும்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் திருப்பி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நான் தீ உருவ அனல் உருவாக நிற்கிறேன் யார் என்னோட திருமுடியும் திருவுடியும் காணுறீங்களோ அவங்க தான் வந்து பெரியவங்கன்னு இவங்கன்னு தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அணு அனல் உருவாக நிற்கிறார் தீ உருவாக நிற்கிறாரு நம்ம திருமால் பார்த்திங்கன்னா பன்றி எடுத்து வராகவாக தான் சொல்லுவாங்க எடுத்து கீழ் நோக்கி போகிறார் பல உலகங்களும் கடந்து போகிறாரு நம்ம பிரம்மன் பார்த்திங்கன்னா அன்னப்பறவை எடுத்து மேல் நோக்கி போகிறாரு அவரும் பல உலகம் கடந்து போகிறாரு இருவருமே நிறைய காண முடியல அது பல இவங்களுக்கு கடந்து போகுது அப்போ பார்த்தீங்கன்னா திருமால் உணர்றார் நம்ம சிவம் தான் பரம்பூரு நாம் வந்து அறியாமனால இந்த மாதிரி நாம கூட ஏர்போட்டின்ற உருவாச்சுன்னு சொல்லி கையிலாயம் வந்து சிவமான்ட்டை வந்து வணங்கி இது மாதிரி உள்ள திருவடியை நான் காண முடியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார் உண்மையை ஆனால் பிரம்மனுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அவருக்கு வந்து ஒரு தன்மான பிரச்சனை வருது நம்ம தோல்வி ஒத்துக்கணும் மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தாழும்பு மலர் வந்து சாட்சியை கூப்பிட்றார் பல பலகூலம் கடந்து போகும்போது தாழ்மலரை காண்றாரு இப்போ இவ்வளோ உயரம் வந்திருக்குன்னா இது இவ்வளோ உயரத்துலேயும் இது வளர்ந்துருக்குன்னா இதை வந்து நம்ம சொன்ன சொன்னால் இறைவன் ஏற்றுப்பார்னால அவர்கிட்ட சொல்கிறார் நான் வந்து இறைவன் திருமுடியை கண்டதான் சொல்கிறேன் நீ வந்து ஆமான் சாட்சி சொல்லுன்னு சரி கையிலே ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு வணங்கி எஸ்வரம் வணங்கி பிரம்மன் நான் உங்களை திருமுடியை கண்டுட்டேன் அப்படின்னு என்ன எப்படிப்பா கண்ட என்ன சாட்சின்னு கேட்டால் இந்த தாழ்மு சாட்சின்னு சொல்கிறார் அவர் இறை பரம்பரான தான் எல்லா ஒன்றுமே தெரியல அவர் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ரெண்டு பேருமே காணல நீங்கள் வந்து ரெண்டு பேரும் போய் சொல்லுங்கள் அதனால் பிரம்மனுக்கு உலகத்துலேயே கோவில் எதுவும் இல்லாமல் போயிட்டோம் அவர் சிவன் கூட பார்த்தீங்கன்னா சுற்றுதெய்வமாக இருப்பார் பிரகாரத்தில் ஒருத்தராக தான் இருப்பார் தனி கோயில் அவர் கிடையாது அதே போல் தாழம்பு மலரும் வந்து வழிபாட்டுக்குரிய மலராக இல்லாமல் போயிட்டோன்னு ஒரு சாப்பத்தை கொடுத்துட்றாரு இது வந்து அந்த அணு உருவாக நின்னார் பார்த்திங்கன்னா அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மகாவி சிவராத்திரி அன்னாள் அது எங்கே பார்த்தா திரு அண்ணாமலையில் தான் அந்த தீ உருவாக நின்னது பிரம்மனும் திருமலை காண முடியாத நேரம் அது என்ன முக்கியமான நேரம் சிவராத்திரி நாளாக பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து காலை ஆறு மணி வழிபாடு பண்ணுவாங்க அதில் அந்த இரவு நேரம் பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி தான் அந்த லிங்கோத்பார் காலம்னு சொல்லுவோம் அந்த நேரம்தான் அவர் தீவுருவான் என்ன நேரம் தான் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வழிபாடு பண்ணுறவங்களா கூட பார்த்திங்கன்னா முழுமையாக மாலையிலேருந்து காலை வரலாம் இருக்க முடியலைனா கூட அந்த முழுமையாக அந்த பதினொன்று முப்பதுலேருந்து ஒரு மணி வரலாம் வழிபாட்டை கலந்துருக்கேன் அந்த நேரத்தில் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அந்த அமைதியாக அந்த ஐந்து எடுத்தவையோ என்னோட அந்த திருவண்ணாமத்தையும் சொன்னால் கண்டிப்பாக பல்மடங்கு ஆற்றல் பெருகும் ஏன்னா சிவராத்திரி பார்த்திங்கன்னா மாத மாதமே சிவராத்திரி வருது பதினொன்று மாதம் சிவராத்திரி வருது மாத சிவராத்திரி அல்ல மாசி மாதம் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுது போல் பிரதோஷ நாள் சிவனுக்குரிய நாள் வந்து மாதம் ரெண்டு நாள் வருது அந்த மாதிரி இப்போ சிவன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் திருவாதிரை வருது முக்கியமான ஆணை திருமணம் சொல்லக்கூடிய ஆறு அபிஷேகம்லாம் வருது எல்லாமே வருது ஆனாலும் இதெல்லாம் முடியாதவங்க ஒரு நாளை முழுக்க ஒதுக்கி அந்த வழிபாடு பண்ணால் அந்த முழுமையான பலன் அடையினா அதுவும் அந்த பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி நேரம் பண்ணுற வழிபாடு வந்து நம்ம பல ஆண்டுகள் பண்ணுற ஒரு பலனை பெற்றுத்தரும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த சிவராத்திரி வழிபாட்டோட முக்கியமான தருணம் அந்த நேரம் அடுத்த வரலாறு சிந்திங் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா அவன் தட்சி மகள் தாட்சான பிறந்து சிவபெருமானம் வணங்கினாங்க அதே போல் பருவதான மகள் பார்வதியாக பிறந்தான் வணங்கினாங்க பல வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணுறாங்க சிவபெருமானம் அடையணுன்றதுக்காக அது உச்ச நிலையாக பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஊசி மலையில் தாவம் பண்ணுறாங்க ஊசி ஒரு காலை ஊன்றி ஒரு காலை வந்து மடக்கி தவம் பண்ணுறாங்க அதே போல் வந்து அங்கே கம்மா நதின்னு ஒரு நதி இருந்தது பழங்கால இப்போ அந்த நதி போன தடலாம் இருக்குது நீர் தான் இல்லை அந்த நதியில் இருக்கிற மணல் எடுத்து சிவலிங்கமாக எடுத்து வழிபாடு பண்ணுறாங்க அந்த திருமணி தான் இப்போ ஏகமநாத கோயில் மூலவராக இருக்கார் அவருக்கு பார்த்தீங்கன்னா மனலிங்கனால் வந்து நேரடியான வழிபாடுகள் நடக்காது கவசம் சாதி தான் வழிபாடுலாம் பண்ணுவாங்க அந்த மனலிங்கத்தை வழிபாடு பண்ணி இரவனை வந்து உச்சகட்டமாக அந்த ஊசி மொழி தவம் பண்ணும்போது இறைவன் வந்து மகிழ்ந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து தன் உடம்புல பாதி கொடுக்குறாரு அதான் நம்ம தமிழில் மாதிர்பாகன்னு உமையிற்கோன்னு சொல்லுவாங்க அடுத்த உடம்பு உடம்பையில் சொல்லுவாங்க தன் உடம்புல பாதி கொடுத்து நீ இன்றி நானில்லை நானின்றி அற்புதமான அந்த அற்புத்தம் நிகழ்த்துறாரு அதே போல் வந்து இல்லை சக்தியிலே சக்தியிலே சிவமில்லைன்னு அந்த தன்னோட உடம்புல பாதி கொடுத்து அந்த வழிபாட்டை வந்து அவர் ஏற்றுப் அந்த அந்தனால் என்றைக்கு பார்த்தா மகா சிவராத்திரி தான் வரலாற்று பின்னணி கொண்டதானால் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாக்கரசர் வாக்கு அம்மையை பெரிய உலவுக்கு அம்மையை அதாவது நம்ம பாடல் பட்ட தலங்களை கூட தலங்கள் பார்த்தீங்கன்னா தனி அம்மா அதாவது பார்வதிக்கு தனி சன்னிது இருக்காது சிவனுக்குள்ளே ஐக்கியமாக தான் வணங்கணும் அதாவது ஏகமத்தில் இந்த பற்றி பாகம் பண்ணுற ஆனாய் அந்த அளவில் அதுக்கப்புறம் பின்னால் தான் வந்து விநாயகர் முருகர் தனி சன்னதிகள் வணங்கத்துக்காக தோற்றுவித்தாங்க இந்த வரலாற்று பின்னணி கொண்டதும் சிவராத்திரி நாள் தான் அதே போல் பார்த்திங்கன்னா உலகம் வந்து ஊழிக் காலத்தில் வந்து இறைவன் வந்து மறைப்பார் அதாவது அழியும்னு சொல்லுவோம் உலகம் அழியும் நம்ம வந்து வரலாற்றில் அறிவியெல்லாம் படிச்சுருப்போம் புல் பூண்டு தோன்றியது அப்படின்னா அப்போ எப்படின்னா இந்த உலகம் அழியும்போது நம்ம ஐம்பூதங்கள் இருக்காது வந்து நீர் எல்லாம் காற்று தீ ஆகாயம் பார்த்திங்கன்னா எதனால் அழியும்னா நீரால் தான் அழியும் நீரை வந்து எப்போயுமே கட்டுப்படுத்த முடியாது மற்றதெல்லாம் கூட ஒரு நம்ம அந்த கருவி இல்லாத கட்டுப்படுத்தி இல்லாமல் அதை நீர் கட்டுப்படுத்த முடியாது அப்போ பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வந்து எட்டு தலங்கள் மோதுங்காத தலங்கள் இருக்குது அது சீர்காழி அதே போல் விருதாச்சலம் தளம் அந்த மாதிரி நேரத்தில் இறைவன் வந்து உயிர்களை வந்து திருப்பி வந்து மீட்டெடுத்து உற்பத்தி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஊழி காலத்தை உருவாக்குவார் அப்போ வந்து ஊழிக் காலம் எப்படி உடுவாங்கன்னா பல்லுழிக் காலம்னு சொல்லுவாங்க அது ஊழி காலம்னா ஒரு மூன்று கோடி வருஷம் ஒரு ஊழிக் காலம் அதுமாதிரி பல்லுழிகால் நடக்கும்போது உலகத்தை வந்து திருப்பி ஒன்று இரவன் வந்து மீட்டெடுப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா உயிர்கள் வந்து திருப்பி உயிர்களாக பெற்றுடும் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த உயிர்களுமே இருக்காது சிவகணங்கள் பூதகணங்கள் பேய்கணங்கள் மட்டும்தான் அவருக்கு தொண்டராக இருக்கிறோம் அவங்க தான் அவர் கூட இருப்பாங்க அவர் திரு தோனியப்பரா வந்து பார்த்திங்கன்னா உயிர்களை மீட்டெடுத்ததுக்காக தோனியப்பரா வந்து உயிர்ப்பெடுப்பார் அந்த பேரொழி காலம் சொல்கிறேன் அந்த நடந்த காலமும் சிவராத்திரி தான் ஒரு குரங்கு என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணது என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிபாடுன்னு தெரியாது ஒரு மரத்த மலந்த இலையெல்லாம் பறித்து பறித்து போட்டுகிட்ருக்கு அது சிவராத்திரி நன்னாள் அன்றைக்கி அது பறித்து போடுற ஃபுல்லாக வில்லுவை எல்லாமே அது கீழே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் ஒன்று இருக்குது ரொம்ப நாள் அந்த வழிபாடெல்லாம் இல்லாமல் அது ஏதோ வழிபாட்டில் இருந்தது பின்னால் வழிபாடு இல்லாமல் போயிருக்கு இந்த குரங்கு விளையாட்டாக அந்த மலர்களெலாம் இந்த இலையெல்லாம் பறித்து போடும்போது அது வழிபாடாகுது அது சிவராத்திரி நடக்கூடிய நாள் அது முடிஞ்ச உடனே அந்த சிவப்பிரமணு வந்து காட்சி கொடுக்குறாரு இந்த குரங்குக்கு நீ வந்து பண்ணது வந்து வழிபாடு அப்படின்னு அதுக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்னா குரங்கு கீழே மாதிரி சொல்லுவோம் அதை இயல்பாக பறித்து எதனால் பிச்சு பிச்சு போடும் நான் ஏதோ இப்போ போட்டேன் எனக்கு வழிபாடு பற்றியில் அது தெரியாத போது உனக்கு வரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னும்போது அது குரங்க சொல்றது எனக்கு வரம்லாம் தேவையில்லை நீங்கள் காட்சி கொடுத்து பெரிய பாக்கியம் அப்படின்னு இல்லை இல்லை நீ வழிபாடு பண்ணதுக்கு எதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து குரங்கு சொல்கிறது நீங்கள் வந்து என்ன விருப்பப்பட்டாலும் கொடுங்க ஆனால் ஒரே ஒரு தாழ்மையாக சொல்கிற ஒரு நிபந்தனை அப்படின்னு என்ன நிபந்தனைன்னா நீங்கள் என்ன வரம் கொடுக்க போறீங்க கேட்குது அது நான் அடுத்த பிரிவில் உனக்கு ஒரு நாட்டு மன்னனாக படைக்க போகிறேன் அப்படி சுசுகுந்த சக்கரவர்த்தியாக பறக்க போகிறேன்னு சொல்கிறார் அப்போ அந்த குரங்கு சொல்றது நீங்கள் அந்த படைப்பு படைத்தா கூட எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக மனித உடம்பாக இருக்கணும் தலை மட்டும்தே குரங்கு முகமாக இருக்கணும்னு கேட்குது அது எதனால் சிவபெருமான் கேட்குறா அப்போ சொல்லுது வந்து நான் வந்து இந்த நிலையில்தான் அந்த நிலையை அடைஞ்சேன்னு சொல்லி எனக்கு எப்போவுமே தெரியணும் நான் தன்னடக்கமாக இருக்கணும் இந்த ஒன்று நான் வந்து ம அரசர் கோலத்தில் இருந்தேன்னா எனக்கு அந்த ஆணவம் தளத்துக்கும் ஆடம்பரமான பொழுதுபோக்குலாம் ஈடுபட்டு நான் வந்து வந்த நிலையாக மறந்துடும் எப்போயுமே உங்களுக்கு நினைக்கக்கூடிய மனது எனக்கு வேணும் அதனால் வந்து அந்த உருவத்தில் வந்து நீங்கள் வர கொடுத்தா கொடுங்க வேணான்னு சொல்லும்போது போது இறைவனும் பார்த்தீங்கன்னா அதே போல் வர தராரு அந்த குரங்கும் பார்த்திங்கன்னா அடுத்த பிரிவியில் வந்து அரசராக பிறந்து பல மக்களுக்கு சேவை செய்து இறை தொண்டு செய்து இரவு நடந்தது வரலாற்று பின்னணி கொண்டது அதே போல் பார்த்திங்கன்னா அந்த உயிர்கள்லாம் வந்து வழிபாடு பண்ணுறதோட நோக்கம் வந்து கடத்தேற்றம் ஆகணும் அந்த கடைத்தேற்றம் ஆகுறதுக்கான சிவபெருமான வழிபாட்டு மூலம் தான் முடியும் ஒரு எலி என்ன பண்ணிகிட்டு இருக்குது ஒரு சிவன் கோயிலில் வந்து இங்க அங்கே விளையாடிகிட்ருக்கு அந்த கோயிலில் வந்து ஏற்றி வச்சுருக்காங்க அந்த விளக்கு அணைய ஒரு நேரத்தில் இருக்குது இந்த திரி கொஞ்சம் கொஞ்சம் அரைஞ்சிரும் இந்த வெளியில் பண்ண அப்படியே விளையாட்டாக போகும்போது அந்த பட்டு அந்த திரி தூண்டப்பட்டு சுடர் விளக்காக எரியுது அப்போ ஒரு விளக்கேற்றின புண்ணியம் அந்த இலிக்கு வந்ததினால இறைவன் காட்சி கொடுத்து அவர் வந்து அடுத்த பிறகு மகாபலி சக்கரவர்த்தியாக பார்க்க அன்ற வரலாற்று பின்னணி கொண்டது மகாசவராஜ் இந்த மாதிரி பல வழிபாடு முறைகள் அவங்கவுங்க இந்த அரைஞ்சு பண்ணாலும் அறியாமல் பண்ணாலும் வழிபாடு முறைகள் வந்து அவங்கவுங்க பண்ணுற தன்மைக்கு ஏற்ப அதுக்கூட பலனை கொடுக்கின்றது தான் மகாசிவராத்திரியை பின்னணி இது நிறைய வழிபாடுகள் வந்து நான்கு காலங்களாக பிரிப்பாங்க கோயில்களில் ஆறு காலமாக கூட பிரிப்பாங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆறு காலமாக பிரிப்பாங்க நான்கு நாலு காலமாக பிரிப்பாங்க அது நான்கு காலங்கள் வேணும் வழிபாடு பண்ணுற காலமாக நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா முதல் காலம் வந்து பிரம்மன் வழிபாடு பண்ணுற நேரமாக பிரிக்கிறாங்க தான் வந்து திருமால் வழிபாடு பண்ணுற நேரமாக பிரிக்கிறாங்க அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி தேவி வழிபாடு பண்ணுற காலமாகவும் நிறைவு காலம் வந்து எல்லா உயிர்களும் வழிபாடு பண்ணுற காலமாக பிரிச்சிருக்காங்க அதாவது இரவின் எல்லா ஊரில் கலந்துருக்கார் கடந்திருக்கார்ன்றது இதை விட முக்கியமானது கடவுள்களே அவர் வழிபாடு பண்ணுற நேரமும் இருக்குது விநாயகப் பெருமான் பார்த்தீங்கன்னா திருச்சி எங்காட்டுக்குடி கணபதீஸ்வரர் தலத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாரு அதே போல் முருகப்பெருமான் திருச்செந்தரில் பஞ்சலிங்கம் வழிபாடு பண்ணுறாரு திருமால் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் மற்ற திருவிழிமேலி திருமால் பெருவில் வழிபாடு பண்ணுறாரு நம்ம பாரதி தேவி காஞ்சிபுரத்தில் வழிபாடு பண்ணுறாங்க முப்பத்து முப்பது கோடி தேவரும் சிவப்பிரமாணை வழிபாடு பண்ணுறாங்க மற்ற நாட்களில் வழிபாடு பண்ண போல சிவராத்திரி நல்ல வழிபாடு பண்ணுறாங்க அதனால் அந்த வழிபாட்டு வந்து பண்ணுறவங்க வந்து அளப்பரிய ஆற்றலை பெற முடியும் இந்த வழிபாட்டுடன் நோக்கமே எல்லா உயிர்களும் அந்த இறை இன்பத்தை பெற்று பிற அடைனால அதே போல் நிறைய பேர் வந்து இந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் நிறைய நம்ம காலத்தில் நிறைய மருவி இருக்குது அந்த குலதெய்வத்தையும் இந்த முனீஸ்வரன் நிறைய சிவபெருமான வழிபாடு பண்ண அடியார்கள் நிலையில் நிறைய பேர் இந்த ஈஸ்வர பட்டம் பட்டுறவாங்க நிறைய சிவ வழிபாட்டு இந்த சுண்டர மாடசாமி இந்த கிராமத்து கோயில் நிறைய பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடிவற்றி சிவபெருமான வழி வழிபாட்டு அடி விட்டு வந்தவங்க தான் பின்னால் அந்த வழிபாட மறந்துருப்பாங்க அதனால் வந்து குலதெய்வங்களையும் வரங்க சிறப்பு முன்னோர்கள் வணங்கும் சிறப்பு ஏன்னா முன்னோர்கள் தான் வந்து அந்த இறை நிலைய பெற்று தரவங்க அதனால் கூடுதலாக வந்து இவங்கலாம் சிவப்பிரமணி திருவடிக்கு போனவங்க அந்த அருள் பெற்று போனவங்க அதனால் கூடுதலாக அவங்களையும் வணங்கலாம் சிறப்பு அதனால் அவங்கவுங்க ஊரில் இருக்க குலதெய்வத்தையும் சிவ வழிபாட்டை சேர்த்து வணங்கலாம் விருப்பத்தை ஏற்ற மாதிரி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அருள் நிலை பெற முடியும் விரதமுறைகள்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது இன்றைக்கி விரத முறைகள் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி ஆரம்பித்து காலை ஆறு மணி உள்ளே இருக்கணும் அது முடியாதவங்க வந்து இந்த திரவ உணவு சாப் திரவு உணவு பொறுத்தா உப்பு போடாத உணவுலாம் சாப்பிட்லாம் சாப்பிட்ற நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாது திரவ உணவு தான் சாப்பிட்டு அந்த வழிபாட்டு முறையை கடைப்பிடிக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா விரத முறைகளை பொறுத்தவரையும் அவங்கவுங்க பின்பற்ற முடிஞ்சவங்க பின்பற்றலாம் அது ஐந்து பேருக்கு விதிவிலக்காக கொடுத்துருக்காங்க யாராருன்னா அந்த முதியவர்கள் போல் மாற்றுத்திறனாளிகள் நோய்வாய்ப்பட்டுருக்கவங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இவங்க ஐந்து பேரும் விதிவிலக்காக இருக்க கொடுக்கப்பட்டிருக்க வழிபாட்டில் அவங்க வந்து அந்த ஐந்தும் பின்பற்ற முடியாதனால அவங்களாம் வந்து உணவு தான் இருந்துடலாம் மற்றவங்களாம் வந்து விலை சிந்தனையோடு இருந்து அந்த வழிபாடை பண்ணால் கண்டிப்பாக இறையர்கள் பெற முடியும் மகா சிவராத்திரி அப்படின்னாலே விழுத்திருத்தல் தான் ஆனால் இன்னைக்கு வெறுமனே விழித்திருக்கிறது மட்டுமே மகா சிவராத்திரி நம்மளுக்கு பலன்கள் தருமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா போகிற ஒரு கோயிலில் போய் உட்காந்துடுறோம் செவனேன்னு உட்காடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை மாதிரி செவனேன்னு உட்காந்தா மட்டுமே நமக்கு பலன் கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு இல்லை அது வந்து மனது ஒருமைப்படுத்துறது சிறப்பு ஆறு டு ஆறுனா கூட நிறைய கோயில்களை வந்து நிறைய சத்தங்கள் வரும் எவ்வளோ இடையூறுகள்லாம் இருக்கும் அதேமாரி பண்ணுன்றது தான் ஒன்று ரெண்டாவது வந்து பக்தியை வந்து சேவையாக நம்ம மாற்றணும் இப்போது கண் விழித்துருத்ததுனால் நிறைய பேர் தொலைக்காட்சியில் படம் பார்க்குறது அலைபேசியில் பொழுதுபோக்காக பார்க்குறது இப்போ திருவண்ணாமலையெல்லாம் கிரிவலாம் வருவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் எதாவது சாப்பிட்டுட்டே போகிறது கதை பேசிகிட்டே போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது விழுத்திருத்தலாம் இது அகவிழிப்பு தான் முக்கியம் புறவிழிப்பு கூட வந்து பரவாயில்ல அகவிழிப்பு என்னென்னா அந்த இறை சிந்தனையாக இருக்கிறது இப்போ நம்ம பதிக்கக்கூட பார்த்திங்கன்னா விளக்கது இருள் கெடுப்பது பல்லக விளக்கது தோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சேவாயவே அதாவது இப்போ இங்கே ஒளியில வந்து இருள் மறைஞ்சிருக்கு நம்ம அகத்துக்குள்ளே ஒரு இருள் இருக்கு அந்த இருள் போகணுன்னு சொன்னா இப்போ பொதுவாக விளக்கில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஏற்றுற விளக்குக்குன்னா விளக்கு ஒன்று தேவை சிறி தேவை என்ன தேவை ஏற்றிடலாம் இந்த அகவிளக்கு எப்படி ஏற்றுனா அந்த உடம்பு தான் அகல் நம்மளோட உயிர் தான் திரி அந்த ரத்தம் தான் என்ன அதை ஏற்றணுன்னு சொன்னால் இரவு அருள் பெற்று தான் ஏற்ற முடியாது அதனால் அகத்துக்குள்ளே தான் ரொம்ப முக்கியமான செயல்பாடு அதனால் அகவிழிப்பு தான் ரொம்ப முக்கியம் புறத்தில் வர செயல்பாடுகள் நம்மளை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம அகவிழிப்பாக இருக்கணும் அதே போல் வந்து சேவை பண்ணலாம் நம்ம வந்து வழிபாட்டில் பக்தியாக சேவைன்றதான் சேவை தான் முதல்ல நிற்கும் அதனால் ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க பிரார்த்திக்கும் உதவிடர்களை விட உறவு உதவும் கரங்கள் மேலானது அதனால் கோயிலில் போனால் அவங்க வழிபாட்டுக்கு உதவி பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அதே போல் மலர்கள் கொடுக்கலாம் அண்ணந்தான தொண்டு பண்ணலாம் வீட்டில் வழிபாடு பண்ணுறவங்க திருப்படங்களை வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ நாலுள்ள பிற மக்களுக்கான் சிவபெருமான் திருப்படம் அண்ணாமலையார் திருப்படம் நிறைய திருப்படங்களாக இருக்குது அதை வச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த சிவ பூஜை பண்ணுற அன்பு இருப்பாங்க சிவலிங்க நந்தி வச்சு வழிபாடு பண்ணலாம் எளிமையான வழிபாடுகள் அந்தந்த தயாரத்துக்கு வந்து பால் தயிர் என்னென்ன முடியுமோ பண்ணிடும் ஒரு ஒரு காலத்துக்கு பண்ணலாம் அதேபோல் எல்லாரும் அதேபோல் சேர்ந்து பண்ண வைக்கலாம் அதனால் அவங்க வழிபாடு பண்ணும்போது அந்த இன்பத்தை அவங்கள பெற முடியும் பதிகங்களில் பாடலாம் நம்ம தமிழ் திருமுறை பாடல்களை பாடுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா தமிழ் வந்து இறைவன் விரும்பி கேட்டிருக்காரு வெளிப்பட்டுருக்கார் அப்படிப்பட்ட தமிழ் திருமுறை பாடல்களை பாடுற சிறப்பு கூட்டு வழிபாடாக பண்ணலாம் திருவாசம் ஒருவர் பண்ணலாம் அவங்க வந்து எல்லோரையும் சேர்த்து வச்சு பண்ணால் கூட்டு வழிபாடுக்குமே பலன் அதிகம் அதனால் வந்து அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் வெளியில் போக முடியாதவங்க அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம் பாடல்களை வந்து பாடி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையில் இருக்கவங்க கண்டிப்பாக சிவராத்திரி வழிபடனா நீங்கள் யாரை சொல்லுவோம் இல்லை அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே ஒரு விண்ணப்பம் இருக்கும் இப்போ வந்து குழந்தைகள் கல்வி சேவை கல்வி கட்டுறதுக்கு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு சொல்லி திருமணம் திருமணம் மகப்பேறு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விண்ணப்பம் இருக்கும் சில பேர் வெளிநாடு போகணுன்ற விண்ணப்பம் இருக்கும் சில பேருக்கு வந்து தொழிலில் வந்து முன்னேறணுன்றிருக்கும் சில பேர் வந்து பணியில் மேல்நிலை வரும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தான் விண்ணப்பம் இருக்கும் அதனால் எந்த பிறந்தாலும் அந்த ஆண்மார்த்தமாக அதாவது ஒரு நொடி பண்ணால் கூட ஒரு மணி நேரம் பண்ண ஒரு நொடி கூட ஆன்மார்த்தமாக பண்ணால் வழிபாடு பண்ணலாம் அவங்க அதுக்குரிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறைவனோட அந்த வழிபிஷேகத்துக்குலாம் இப்போ எவ்வளோ பொருட்கள்லாம் பண்ணுறாங்க அது மாதிரி அந்தந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இப்போது வந்து கல்வி நிலையில் வர்றவங்க நூல் அந்த புத்தகம் மாதிரி வாங்கி தரலாம் அதே போல் யாரும் மகப்பேறு வரணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் வந்து ஏதாவது உணவெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு சிவராத்திரி என்று எந்த அளவுக்கு முக்கியம் ஏன்னா நிறைய கிராம தேவதைகள் குலதெய்வங்கள் எல்லாம் நம்ம வந்து வழிபாட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது குலதெய்வ வழிபாடு முக்கியமாக பண்ணோம் ஏன்னா நம்ம இந்த தொடலை மாடன் அந்த அந்த முனீஸ்வரன் இந்த மாதிரி கிராமத்துக்கட மதுரை வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிவனோட அம்சமாக திருநீர் பூசி அந்த எல்லா அம்சமே சிவ வழிபாடு அம்சமாக தான் வணங்கியிருக்காங்க அவங்க வந்து முழு முழுவது பிற சிவபெருமான வணங்கிருக்காங்க பின்னால் வழித்தொடரெலாம் இவங்க வந்தவங்க அதனால் அவங்கவுங்க குலதெய்வத்த கோயிலில் கூட அந்தந்த ஊரில் போய் வணங்குது சிறப்பு குலதெய்வ கோயிலில் வந்து வணங்கும் போது அந்த ஆற்றல் பல்கி பெருகும் ஏன்னா அவங்களும் சிவருமணம் வணங்கியிருக்காங்க இவங்களும் சிவனம் வணங்கும் போது அந்த குலதெய்வம் போது அதுங்களாம் ஆற்றல் பல்கி பெருகும் அந்த குலதெய்வங்களும் மகிழ்ந்து இவங்க கேட்குற விருப்பத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி அது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வாய்ப்பில்லையாது போய் அதை பயன்படுத்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய விஷயங்கள் சிவராத்திரி பற்றி எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப திருச்சிற்றெல்லாம் நிறைய ஒரு பாடை விண்ணப்பம் வைப்போம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணூர் மூடியின் மணித்தொகை வீரற்ற்போல் கண்ணார கதிர்வந்து கார்கரப்ப தன்னாரொழி மயங்கி தாரகள் தாமகள அலியாய் அலியாய்பிரங்கொழி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுன்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூ பூணல் பாய்ந்தாடேலோர் எம்பாபாய் ஆய் அண்ணாமலையம் அண்ணா புற்றி கண்ணார மத கடலை புற்றி மத பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திரு அந்த ஆணை இந்த இடத்துக்கு எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இயட்டைகளை